Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். பார்வையற்றவர்களுக்கான பிரெயில் எழுத்து முறையினை உருவாக்கிய லூயிஸ் பிரெய்லிக்கு சென்னையில் சிலை வைக்க இடம் வழங்க கோரி அனைத்து இந்திய லூயிஸ் பிரெயில் பார்வையற்றோர் சங்கத்தினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்து இந்திய லூயிஸ் பிரெயில் பார்வையற்றோர் சங்கத்தினர் 30 மேற்பட்டோர் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் விளையாட்டரங்கம் அருகே மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாற்றுத்திறனாளிகளுக்கான சேவை மையங்கள் அமைப்பதற்கு ஆர்வமும் அனுபவமும் உள்ள தனிநபர் அல்லது நிறுவனங்களுக்கு இடம் வழங்க சிறப்பு ஆணை வெளியிட வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு சட்டம் வேலைவாய்ப்பு உட்பட அனைத்து துறைகளிலும் முறையாக செயல்படுத்த வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கான பணி ஓய்வு வயதை 65 உயர்த்தி சிறப்பு ஆணை வெளியிட வேண்டும். பிரெயில் எழுத்து முறையை உருவாக்கிய பிரெஞ்சுக்காரரான லூயிஸ் பிரெய்லிக்கு சென்னையில் சிலையை நிறுவுவதற்கான பொது இடத்தை அரசு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகளுக்கு வலியுறுத்தி அனைத்து இந்திய லூயிஸ் பிரெயில் பார்வையற்றோர் சங்கத்தினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி இந்திய லூயிஸ் பிரெயில் பார்வையற்றோர் சங்கம் மற்றும் அனைத்து மாற்றுத்திறனாளிகள் சார்பாக இந்த மனித சங்கிலி மாற்றுத்திறனாளிகள் மொத்தம் கூடி இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பல காலமாக நாங்கள் நமது பாரத பிரதமர் அவர்கள் உட்பட நமது இந்தியாவின் அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் அனைத்து மாநில ஆளுநர்களுக்கும் மட்டுமின்றி நமது பாரதத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள அந்த யூனியன் டெரிட்டரிஸ் அந்த அளவிலும் அங்கே இருக்கிற ஆளுநர்கள் மற்றும் அதிகாரிகள் எல்லோருக்கும் கூட அந்த பிரதிகளை நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம். பல மாநிலங்களிலிருந்தும் சில யூனியன் டெரிட்டரிஸில் இருந்தும் கூட நமக்கு நல்லதோர் ஆறுதலுக்கான செய்திகளும் அல்லது செய்து தருவோம் என்ற நம்பிக்கையூட்டக்கூடிய செய்திகளும் வந்திருந்த போதிலும் நமது தமிழக அரசாங்கத்தில் இருந்து மட்டும் அப்படி வராமல் எனது தொலைபேசி எண்ணுக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது. என்னவென்றால், இந்த உங்களுடைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்படுகின்றன, இது ஏன் உரிமை மீறலாக கருதப்பட முடியாது என்பதுதான் மாற்றுத்திறனாளிகளுடைய ஒட்டுமொத்த கேள்வியாகும். ஏனென்றால், இந்த 10 கோரிக்கைகளும் மாற்றுத்திறனாளிகளின் குறைந்தபட்ச வாழ்வாதாரத்தை கண்டிப்பாக உறுதி செய்யும். அந்த 10 கோரிக்கைகள் என்னவென்றால், 1, லூயிஸ் பிரெய்ல் அவர்களுக்கு சென்னையிலே தமிழக அரசினால் நிரந்தரமாக நிறுவப்படுவதற்கான ஒரு பொது இடம் வேண்டும். 2, ஆர்வமும் அனுபவமும் மிக்க தனிப்பட்ட மாற்றுத்திறனாளிக்கோ அல்லது மாற்றுத்திறனாளி அமைப்புகளுக்கோ சேவை மையங்கள் நடத்துவதற்கான இடங்கள் வழங்கப்பட வேண்டும். 3, 1996 நாடாளுமன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டம் அல்லது அதன் திருத்தப்பட்ட 2016 சட்டம், இது உரிமையின் அடிப்படையில் செயல்படுத்தப்பட வேண்டும். 4, மாற்றுத்திறனாளிகளுக்கு பணியிடங்களில், அதாவது பணியிடங்களில் மட்டுமல்ல கல்வி நிறுவனங்கள், தொழில் பயிற்சி நிறுவனங்கள், பணியிடங்கள் ஆகியவற்றில் சமூக காழ்ப்புணர்வின் அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான எதிரான அந்த தண்டனைகள் விலக்களிக்கப்பட வேண்டும். உதாரணத்திற்கு, பள்ளியிலிருந்து இடைநிறுத்தப்படுதல் அல்லது பணியிலிருந்து இடைநிறுத்தப்படுதல் அல்லது ஊதிய குறைப்பு அல்லது தொழிற்பயிற்சி இருந்து அவர்களை நீக்கிவிடுதல், இப்படிப்பட்ட தண்டனைகளில் இருந்து விலக்களித்தல் வேண்டும். அடுத்ததாக, 5, மாற்றுத்திறனாளிகளின் பணி வயதினை 60 இருந்து 65 உயர்த்த வேண்டும்.
ஏனென்றால் பல மாற்றுத்திறனாளிகள் பல இன்னல்களை கடந்து தடைகளை கடந்து அவர்கள் பணியில் சேரும்போது அவர்கள் தன்னுடைய வயதின் அளவை கடந்து விடுகிறார்கள். 30 அல்லது 35 40 வயதில் கூட எனக்கு தெரிந்த ஒருவர் 57 வயதிலே கடைசி 2 மாதம் இருக்கும்போது பணிக்கு சேர்ந்து கிட்ட ஓய்வு பெற்றார். அப்படிப்பட்ட நிலையெல்லாம் இல்லாமல் அவர்களுக்கு ஒரு 5 ஆண்டு விலக்கு கொடுத்தால் அவர்களை நம்பி இருக்கின்ற அந்த குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதுதான். 6வதாக ஒப்பந்த தொழிலாளர் முறை பாரதம் முழுவதும் அமல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த காரணத்தினால் பல சாதாரண ஊழியர்கள் மட்டுமல்ல மாற்றுத்திறனாளிகளும் கூட அதில் பாதிக்கப்படுவதாக கருதப்படுகிறார்கள். அதனால் அந்த முறை கைவிடப்பட்டு வழக்கமான நியமன முறைகள் கொண்டு வரப்பட வேண்டும். 7வதாக நமது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிலீஃப் ஃபண்ட், அதாவது பணி இன்மை உதவித்தொகை, இதை இந்த அமைப்பு தான் கேட்டு பெற்று தந்தது. அந்த முறை புதிதாக மாற்றப்பட வேண்டும். எப்படி என்றால் அந்த ஒருவர் 10வகுப்பு படித்திருக்கிறார் என்றால் 10வகுப்பு அந்த கல்வி தகுதிக்கு ஏற்ற என்ன வேலையோ அந்த வேலைக்குரிய அடிப்படை ஊதியம் அவர் பணி நியமனம் கிடைக்கப்பெறும் வரை அந்த அடிப்படை ஊதியம் வழங்கப்பட வேண்டும். ஒருவேளை பிஎட் முடித்திருந்தால் பிடி அசிஸ்டன்ட்டுக்குரிய அந்த பணி அந்த அடிப்படை ஊதியம் வழங்கப்பட வேண்டும். அது அவருடைய வாழ்க்கை கௌரவமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். 8, மாற்றுத்திறனாளிகளின் வாய்ப்பு வசதியற்ற மாற்றுத்திறனாளிகளின், அதாவது அரசு வேலைகளிலோ அல்லது நிரந்தர வருமான அளவிலோ இல்லாத மாற்றுத்திறனாளிகளின் முதல் தலைமுறையினருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னெல்லாம் சலுகை இருக்கின்றனவோ அவை அப்படியே அமல்படுத்தப்படுவதற்கு முன்னுரிமை தர வேண்டும். 9, அந்த நமது மாற்றுத்திறனாளிகளுக்கு அவருடைய குடும்ப சொத்துக்கள் பிரிக்கப்படும் பொழுது எந்த வகையிலும் எண்ணிய அளவிலும் அவர்களுடைய பங்கு குறையாத அளவு சட்டத்தில் இடம் கொண்டு வர வேண்டும். 10வதாக பங்கு பத்திரங்கள் விற்கப்படுகின்ற பாரதம் முழுவதும் விற்கப்படுகின்ற பங்கு பத்திரங்களில் அந்த பங்கு பத்திரங்கள் 1% மாற்றுத்திறனாளிகளுக்கு விற்கப்பட வேண்டும். ஆகிய இந்த பத்து கோரிக்கைகளை நிறைவேற்றினால் கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக நல்ல முறையில் இருக்கும். அவர்கள் ரயில்வே நிலையத்திலேயோ பஸ் நிலையத்திலேயோ அல்லது சாலையோரங்களிலோ தெருவோரங்களிலேயோ இல்லாமல் தன்னுடைய வாழ்வாதாரத்தை கௌரவமாக கழிப்பார்கள் என்பதுதான். சோ மனிதாபிமானம் நீங்களாக தன்மானம் முக்கியம். மனிதாபிமானம் எல்லோரிடமும் இருந்தாலும் கூட ஒவ்வொருத்தருக்கும் தன்மானம் தேவை. அந்த தன்மானம் எப்படி வரும் என்றால் இந்த 10 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிகள் தன்மானத்தோடு வாழ்வார்கள், அவர்களுடைய சொந்த காலிலே வாழ்வார்கள், மற்றவர்களை எதிர்பாராத ஒரு சூழல் ஏற்படும், அவர்களை நம்பி பிற குடும்ப உறுப்பினர்களும் அவர்களுக்கு பராமரிப்பு செய்வார்கள். இதனால் இந்த நம்ம மத்திய மாநில அரசுகள் இந்த கோரிக்கைகளை ஏற்று கண்டிப்பாக இதை நிறைவேற்றினால் கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிகள் மகிழ்வாக இருப்பார்கள். மாற்றுத்திறனாளிகள் ஒரு நாட்டிலே மகிழ்வாக இருப்பார்கள் என்றால் மாற்றுத்திறனாளிகள் ஒரு நாட்டிலே தன்னிறைவோடு இருக்கிறவர்கள் இருந்து விடுவார்கள் என்றால் அந்த நாடு அழகு பெறும், அந்த நாடு புகழ் பெறும், அந்த நாடு பெயர் பெறும், அந்த நாட்டை ஆள்பவர்கள் பெயர் பெறுவார்கள், அந்த நாட்டை ஆள்பவர்களுக்கு புண்ணியம் சேரும். ஆக மொத்தத்திலே இந்த மனித சங்கிலி வெற்றிகரமாக அமைய ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறை அனைவருக்கும் நன்றி. இந்த மனித சங்கிலி வெற்றிகரமாக அமைவதற்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கின்ற செய்தியாளர்களுக்கு, செய்தி பத்திரிகை நிறுவனங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி இந்த மனித சங்கிலி நடத்துவதற்கு முழு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றிகள். முருகேசன், தலைவர் அகில இந்திய லூயிஸ் பிரெய்ல் பார்வையற்றோர் சங்கம்.